ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு டாஸ்லிங் பிரியா. நான் வந்து போன வீடியோவில் வந்து என்னோடய இயரிங் கலெக்ஷன்ஸ் எல்லாம் காட்டியிருந்தேன்ல, எப்படின்னா வீட்டில் வந்து நான் யூஸ் பண்ணுறது, அதுக்கப்புறம் வந்து ஜீன்ஸ்க்கு யூஸ் பண்ணுறது, அதுக்கப்புறம் வந்து என்கிட்ட இருக்கிறதுலே ரொம்ப பெரிய தோடு, அதெல்லாம் வந்து நான் போன வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருந்தேன். அதை பார்க்காதவங்க கீழே நான் லிங்க் கொடுக்குறேன், போய் பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து சாரீக்கு வந்து மேட்சிங்காக, அப்புறம் வந்து நம்ம ஆரம் அதெல்லாம் போட்டோன்னா அதுக்கு மேட்சிங்காக இருக்கிற தோடெல்லாம் நான் வந்து இப்போ உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். என்கிட்ட இருக்கிற கலெக்ஷன்ஸை வந்து நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு வந்து சின்ன சின்னதுலேருந்து போயிடலாம். நான் இதுலேயுமே பெருசு சிறுசு இதெல்லாம் மாதிரிலாம் வாங்கி வச்சுருக்கேன். நான் ஃபஸ்ட்டு வந்து என்கிட்ட இருக்கிறதுலேயே வந்து இது வந்து கொஞ்சம் சின்ன தோடுன்னு வச்சுக்கலாம். யா இங்கே பாருங்கள், இது வந்து செம்மையாக இருக்கும். குட்டி லைட் வெயிட் தோடு இது. நான் வந்து இவனுக்கு கட்டையும் வச்சு செம்ம குட்டியாக இருக்கும். போடுறதுக்கே வந்து இது சுடிதாருக்கெல்லாமே கூட யூஸ் பண்ணலாம். என்னென்னா பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கோல்டு மாதிரி இருக்கும். இது கீழே பாசி நடுவில் வந்து ஒரு கிறிஸ்டலில் ஒரு ஓகே. அண்ட் தென் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து அடுத்தது, இது வந்து ரொம்பவே எனக்கு வந்து பிடிச்ச தோடு. செம்மையாக இந்த மாதிரி யார் எத்தனை இதில் இருக்குன்னு தெரில. எனக்கு வந்து நான் ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து நான் இதை ஆர்டர் போட்டேன். ஸோ ரொம்பவே செம்மையாக இருக்கு, போட்டால் சூப்பராக இருக்கும். இங்கே பாருங்கள் செம்மையாக இருக்கும். நான் இதை உங்களுக்கு க்ளோஸ் அப்பில் காட்டுறேன், சூப்பராக இருக்கும். இங்கே வந்து மூணு சுலாயுதம் மாதிரி இருக்குது, சுலாயுதம் அதுக்கு கீழே வந்து கொஞ்சம் அப்படியே பால் பாலாக தொங்குது, அப்புறம் ஒரு ஜிமிக்கி, சூப்பராக இருக்கும் சூப்பராக இருக்கும். இது ஒரு கலெக்ஷன்ஸ். அண்ட் தென் பார்த்திங்கன்னா நான் வந்து இந்த டைப்பில் வந்து மோஸ்ட்லி நான் வந்து கல் வச்சது, இந்த மாதிரி வந்து பாசி வச்சது, இந்த மாதிரி தான் நான் வந்து வச்சுருக்கேன். ஸோ இங்கே பாருங்கள் நெக்ஸ்ட்டு கலெக்ஷன்ஸ். ஜூம் ஆகுதான்னு தெரில. இது ஒரு இது பார்த்திங்கன்னா நிலா டைப்பில் இருக்கும். இங்கே பார்த்திங்கன்னா நிலா மாதிரி இருக்கும். அண்ட் தென் அதுக்கு கீழே ஒரு ஜிமிக்கி, ஜிமிக்கா கிடையாது பாசி, ஓகேவா. அண்ட் தென் பார்த்திங்கன்னா இதுவுமே ஒரு லைட் வெயிட் டோன் தான். இதை பற்றிலாம் எனக்கு தெரியாது, இந்த தோடு பற்றி இதெல்லாம் தெரியாது. எனக்கு வந்து அழகாக இருக்கா, பார்க்குறதுக்கு வந்து யூனிக்காக இருக்கா, அதை மட்டும் தான் நான் பார்ப்பேன். பட் வந்து இது என்ன, இது அதை பற்றி ஆராய்ச்சி பண்ணலாம் எனக்கு தெரியாது. நெக்ஸ்ட்டு வந்து நான் ஒரு செட்டு வாங்கினேன். அந்த செட்டோடு எனக்கு வந்து இந்த அது அது காசு மாலை மாதிரி ஒன்று இருக்கு, ஒரு செட்டு வாங்கினேன். அந்த செட்டில் வந்து எனக்கு இந்த தோடு வந்துச்சு. ஸோ உள்ளே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து மகாலட்சுமி அம்மன், அதுக்கப்புறம் கீழே மூணு காயின் மாதிரி தொங்குதான். ஸோ அதுலேயுமே வந்து ஃபுல் அண்ட் வந்து மகாலட்சுமியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு குடத்தோடுன்னு சொல்லுவோம்ல நம்ம, அந்த மாதிரி குடத்தோடுன்னு சொல்லலாம், குடம் மாதிரியே இருக்கும். நீங்கள் பாருங்கள் மேலே வந்து ஒரு சின்னதாக ஒரு ஒரே ஒரு ஸ்டோனு, அண்ட் தென் பார்த்திங்கன்னா கீழே வந்து கொடை டைப்பில், இது வந்து கொடை கொடை டைப்பில் வந்து ஒரு தோடு, செம்மையாக இருக்கா. நெக்ஸ்ட்டு வந்து இது வந்து பாசி தோடு மாதிரி சொல்லலாம். இந்த மாதிரி வந்து நான் மோஸ்ட்லி வந்து எங்கள் அத்தைவங்க அந்த மாதிரிலாம் நிறையா பேர் போடுவாங்க. இது ரொம்ப நல்லாவே நிறையா பேர்த்துக்கிட்டே இருக்கும். நான் வந்து இப்போ தான் இது இந்த தோடு வந்து ரொம்பவே பெருசாக இருக்கும். காதுக்கிட்ட வச்சிங்கன்னா செம்ம பெருசாக இருக்கும், கீழே குட்டியாக மேலே வந்து ரொம்ப பெருசாக இருக்கும். ஸோ வந்து நான் இதை ரேராக தான் எனக்கு தெரிஞ்சு இது ஒரு ஒன் இயராக என்கிட்ட இருக்குது. ஒன் இயருக்கு முன்னாடி வாங்கினேன். ஒன் இயரில் வந்து நான் ஒன் டைமோ டூ டைமோ தான் நான் யூஸ் பண்ணியிருப்பேன். செம்மையாக இருக்கும், ஆனால் போட்டால் ரொம்ப கிராண்டாக இருக்கும். ஆனால் நான் அவ்வளோவா யூஸ் பண்ணது கிடையாது.
அது ரொம்ப வெயிட் வந்து மோஸ்ட்லி யூஸ் பண்ண மாட்டேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி மேல பார்த்தீங்கன்னா சிங்கம் மாதிரி இருக்கும். இங்கே பாருங்க மேலே வந்து ஒரு சிங்கம் மாதிரி இருக்கா, சிங்க பல்லு மாதிரி இருக்கும் ரெண்டு சைடு. கீழே பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி இருப்பாங்க. லக்ஷ்மி நடுவில் அம்மன், கீழே வந்து பாசி, அண்ணன் பார்த்திங்கன்னா மேலே வந்து இது. இந்த தோடெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நான் டீட்டெயிலாக காட்டியிருப்பேன். ஸோ ஏன்னா இது வீடியோவில் பார்த்தா தான் இது வந்து புரியும், இல்லைன்னா எல்லாமே ஒரே மாதிரி தெரியும். உள்ளே வந்து சாமி சாமி மோஸ்ட்லி எல்லா தோடுலையுமே இந்த டைப்பில் இருக்கிற தோடில் எல்லாத்துலேயுமே சாமி வந்து இருக்கும். ஏன்னா எனக்கு இந்த டைப்பில் இருக்கிற தோடு ஃபுல்லாமே இந்த அம்மன் போட்டது, அதுக்கப்புறம் விநாயகர் போட்டது, இந்த மாதிரி எல்லாம் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் மோஸ்ட்லி விநாயகர் இதெல்லாம் வராது. இந்த மாதிரி அம்மனோட தோடு இந்த மாதிரி தான் மோஸ்ட்லி எனக்கு கிடச்சிருக்கு. இருந்துச்சுன்னா சொல்லுங்கள். இது பாருங்கள், இதுவும் ஒன்று மயில் தோடு தான், மேலே ஒரு சின்னதாக, அண்ட் தென் கீழே பார்த்திங்கன்னா இது. நான் போன வீடியோவில் சொல்லியிருப்பேன், எனக்கு காதில் வந்து இந்த மாதிரி இருந்தால் தான் என் ஃபேஸுக்கு வந்து செட் ஆகும். ஸோ அதனால் நான் இந்த மாதிரி தான் வாங்குவேன். தெரியுதா செம்மையாக இருக்குது. இதெல்லாம் போட்டோன்னா நான் போடுற அன்றைக்கி வந்து நான் ஃபோட்டோஸ் இருந்துச்சுன்னா நான் அவங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். இது பார்த்திங்கன்னா அப்படியே அம்மன் தோடு தான். அம்மன் தாமரையில் உட்காந்துருக்காங்களா, அண்ட் தென் பார்த்திங்கன்னா கீழே வந்து ரெண்டு ஸ்டெப்ஸ் மாதிரி இருக்குது, அதில் வந்து பாசை பாசையாக வச்சுருக்காங்க. இது வந்து எனக்கு இருக்கிறதுலே ரொம்ப மோஸ்ட் ஃபேவரட் தோடு, இது செம்மையாக இருக்கும். அம்மன் அந்த கீழே பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் ரெண்டு உட்காந்து ரெண்டு ஸ்டெப்ஸ் வச்சு கீழே வந்து பாசியாக வச்சுருக்காங்க. இது வந்து செம்மையாக இருக்கும். இந்த தோடும் கேமரா தெரியுதா, அம்மன் கீழே தோடு பாசியாக வச்சுருக்காங்க, சூப்பராக இருக்கும். அண்ணன்னு பார்த்தீங்கன்னா இந்த தோடு வந்து நான் போன வீடியோவில் வந்து இந்த செட்டு கூட இருந்திருக்கு. இதுவுமே எனக்கு வந்து எல்லா ட்ரெஸ்க்குமே போடலாம், மோஸ்ட்லி செட் ஆகும் எல்லாத்துக்குமே. இந்த தோடுமே ரொம்ப வந்து செம்மையாக இருக்கும். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இது ஒரு என்கிட்ட இருக்கிற ரிங்கு. இது எப்படின்னா பாருங்க செம்மையாக இருக்கும், அது பார்க்குறதுக்கே நல்லாயிருக்கும். அதை விட கிராண்டாக இருக்கும் போட்டாலே. நம்ம வந்து நான் என் கை வந்து ரொம்ப குட்டி குட்டி கை தான், ஆனால் போட்டால் செம்மையாக இருக்கும். இதில் வந்து என்கிட்ட இன்னொரு ஒன்று இருந்துச்சு, பாசி பாசியாக வச்சு ஒரு கலெக்ஷன்ஸ் இருந்துச்சு, பட் அது என்னன்னு தெரியல. இது ஃபுல்லாமே ஸ்டோனு, என் பொண்ணு தான் எங்கேயா ட்ரிக் போட்டிருப்பா. இது ஃபுல்லாமே வந்து ஸ்டோன் வச்சுருக்க மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா, உள்ள வந்து ஸ்டோன். இதுலேயே என்கிட்ட வந்து ரெண்டு ரிங்கு இருந்துச்சு. நான் இதுவுமே இன்ஸ்டாகிராம் பேஜில் தான் ஆர்டர் போட்டேன். எனக்கு பேஜோட லிங்க்கு கிடச்சிச்சுன்னா நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். இதில் வந்து இன்னொரு ரிங்கில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து பாசி பாசியாக தொங்கும். நம்ம வந்து எல்லா சாரீஸ்லாம் போட்டோம்னா ரொம்பவே கிராண்டாக இருக்கும். அந்த இது ரிங்கு எனக்கு தெரில என் பொண்ணு எங்கே போட்டான்னு. தென் இதுக்குள்ள இன்னொன்று பெரிய டோடு, நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் ஒன்று இதுவுமே என் பொண்ணோட வேலையாக தான் இருக்கும், செம்மையாக இருக்கும். இந்த தோடும் இந்த தோடு வந்து ஏன் புதுசாக, இது வந்து நான் வாங்கி ரொம்ப நாள் ஆச்சு ஆனால் புதுசாக இருக்குது. இந்த ஸ்டோன் மட்டும் இருந்துச்சுன்னா யூஸ் பண்ணலாம், நல்லாயிருக்கும். பட் வந்து என் பொண்ணு வந்து தெரிஞ்சிட்டா. எனக்கு தான் வந்து இயரிங்ஸில் ஆசை அப்படின்னா என் பொண்ணு வந்து அதுக்கு மேலே, அம்மா எனக்கு தோடு வேணுமா, எனக்கு தோடு வேணும், நியூ தோடு வேணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருப்பாள் எப்போ பார்த்தாலும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நான் இது வந்து இப்போ தான் ரீசெண்டாக வாங்கினேன், சேலைக்கு கிருஷ்ணர் ஜெயந்தி வந்துச்சுல அப்போ வந்து என் பொண்ணுக்கு வந்து போட்டு கிருஷ்ணர் வயசை போட்டேன், அப்போ வந்து நான் இந்த இது வாங்கினேன். என்ன சொல்லுவாங்க சம்ம இது, இப்படி சைடில் மாட்டுவாங்களே இந்த இது, இப்படி காதில் இப்படி சைடில் மாட்டுவாங்க இந்த இது. நீங்கள் பாகுபலி படத்துலலாம் அனுஷ்கா மாட்டியிருப்பாங்களே அந்த டைப்பில் இருக்கிறது. இது வந்து என்னாச்சு,
இது ஏதோ பின்னி பண்ணி இருக்குது, சரியாக வரமாட்டேங்குது. ரெண்டுமே செம்மையாக இருக்கும். இப்படி மாட்டுறது எப்படி வச்சோம்னா சூப்பராக இருக்கும். என்னாச்சும் தெரியல, ரொம்ப பின்னி பின்னி இருக்குது, தெரியல. ஒன்று ஒன்று பின்னி தான் இருக்குது. இது வந்து இதுவுமே லக்ஷ்மி இது போட்டது தான். கேமராவில் தெரியல அதான்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து 3 டைப்பில் வந்து நெத்திச்சூடி வச்சுருக்கேன். இது வந்து எனக்கு கிடையாது, இது வந்து என்னோடய பொண்ணுக்கு. இது இந்த 2-3 நெத்தி சுடி வச்சுருக்கேன். வந்து சொன்னால் சூப்பராக இருக்கும். சொக்கத்தங்கம் சொக்கத்தங்கம் ஜுவல்லரி அந்த மாதிரி இருக்கும். இது இன்னொரு டைப் ஆஃப் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா என்னோடய பொண்ணோட தான், நான் வந்து யூஸ் பண்ண மாட்டேன். இப்போ செம்மையாக இருக்கா? பார்த்தீங்கன்னா இது வந்து ரொம்ப கிராண்டான தித்திச்சுடி. லக்ஷ்மி மோஸ்ட்லி வந்து இந்த டைப் ஆஃப் ஜுவல்லரியில் வந்து மோஸ்ட்லி லக்ஷ்மி தான் இருக்காங்க. அதுதான் இது பார்த்திங்கன்னா, இதெல்லாம் பார்த்திங்கன்னா என்னோடய சாரீக்கு போடுற மாதிரி இருக்கும். இந்த தோடெல்லாம் இந்த தோடில் வந்து மோஸ்ட்லி வந்து இப்போ எதுவுமே இருக்காதுன்னு நினைக்கிறேன். எல்லாமே நான் வந்து ரொம்ப ஒரு 1 இயர் பிஃபோர் வாங்கின தோடு தான். இப்போ வந்து அந்த ஐடியல் ஹோமில் இருக்கான்னு தெரியல. இப்போல்லாம் நியூ கலெக்ஷன்ஸ் வந்திருக்கும். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன், பிடிச்சிருக்கும். அடுத்து வந்து என்னென்ன வீடியோ போட்டோ பிடிச்சிருக்கோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் தென் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து வந்து வீடியோஸ் வந்து எப்படி வந்து போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் அந்த டைப்பில் வந்து மோஸ்ட்லி எடுக்க ட்ரை பண்ணுறேன். என்னோடய கலெக்ஷன்ஸ் எல்லாம் பிடிச்சிருந்துச்சின்னா கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, இதுக்கு முன்னாடி வீடியோ வந்து நீங்கள் பார்க்கலன்னா அந்த வீடியோட லிங்க்கை வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் அதையும் போய் பார்த்துட்டு வாங்க. பார்த்துட்டு அதில் வந்து என்னென்ன தோடு என்னென்ன ஸ்ட்ரெட்லாம் வந்து அழகாக இருக்குது அப்படின்னு வந்து கீழே எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அப்படியே வந்து டார்லிங் பிரியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதோட நான் இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து நான் இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.